பெண்களும் யோகியாக மாறலாம், பெண்களும் சித்தர்களாக மாறலாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பதற்காக முயற்சி பண்ணுறாங்க, முயற்சி வெற்றியடையும். அனைவருக்கும் வணக்கம். உணவில்லாம வாழ்க்கையில் வந்து இனிய நெய்யாட்டிருந்து ஒரு அதாவது வந்து அதாவது உடல் நான் வந்து 7% உணவு இல்லாமல் இருந்தாலும் உள் தூய்மை பெறதுக்காக என்ன பண்ணலான்னு கேட்டுருக்கும் போது ஐயாவோட கலை கிடைச்சிது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள நம்ம பேரச்சம்பளத்தையும் வேர்க்கடலையும் வச்சு எப்படி வந்து நீரை மட்டும் உணவாக அருந்தி இந்த உடலை சுத்தம் செய்ய முடியும் அப்படிங்கிற கலையை ஐயா கற்று கொடுத்துருக்காங்க. இதில் அடியன்னு என்ன பண்ணுறேன்னா காலையில் 10 மணி வரைக்கும் தண்ணி பச்சை தண்ணி மட்டும், 10 மணிக்கு மேலே ஒரு 2 பேரச்சம்பளம் 2 வேர்க்கடலையும் பசிச்சால் மட்டும் 2 வேர்க்கடலையும் சாப்பிட்டுக்கிட்டு மதியம் அதே போல் 2 மணி வரைக்கும் நீர் பயிற்சி, 2 மணிக்கு மேலே பேரச்சம்பழமும் வேர்க்கடலையும் பசிச்சால் பசிச்சால் சாப்பிடலாம், பசிக்கலன்னா அந்த நீரை மட்டுமே நீங்கள் குடிச்சிடுவாங்க. அந்த 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா நீர் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சளாக போகும். அப்படி போகும்போது உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மதியம் வந்து உணவு வேணால் உணவு எடுத்துக்கலாம், உணவு வேண்டான்னு நினைக்கிறவங்க இதே பேரச்சம்பழம் வேர்க்கடலையாக நிப்பாட்டுங்க. உணவு வேணும்னு நினைக்கிறவங்க கீரை அதிகமான காய்கறி கொஞ்சோண்டு சாதம் போட்டு நல்லா பிணைஞ்சு ரெண்டு அப்பளத்தை வச்சு ஊறுகாய் வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கோங்க. நைட்டு அதே போல் சாயந்தரம் வரைக்கும் 6 மணி 5 மணி 6 மணி வரைக்கும் நீர் பயிற்சி இந்த நீரையே உணவாக எடுங்க. இதை எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா உடல் உள்ள சுத்தம் பண்ணுது, அந்த ஏற்கனவே உள்ள கழிவுகளை வெளியே கொண்டு வருது. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஒரு சப்பாத்தி அது கூட காய்கறி வச்சு அதில் உப்பு காரம் உங்களுக்கு என்ன வேணுமோ சேர்த்து நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இது எதுவுமே வேண்டாம் நான் சித்த நிலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலே இது அடியன் உணர்ந்த பயிற்சி, ஐயா கொடுத்த உணர்ந்த பயிற்சி. அதாவது ஒரு மீன் மேக்கர் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் 2 மல்லியெல்லாம் பச்சைமிளகாய் வந்து கிளி போட்டு 2 உப்பு போட்டு மேல்ட்டா 2 எலுமிச்சம்பழம் போட்டு அதே உணவாக எடுத்துக்கோங்க, போதுமானதாக இருக்குது. இதை நீங்கள் தொடர்ந்து செய்துக்கிட்டு வர வர என்ன ஆகுதுன்னா நீங்கள் பண்ணுற மாற்ற மருந்தோட கழிவு உணவோட கழிவு அத்தனை விஷமும் கீழே இறங்கி உடல் ரீஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடியன் உணர்ந்ததுனால இதை முழுமையாக சொல்ல முடியுது. அதனால் அனைவரும் உலக மக்கள் அனைவரும் முதல்ல அவரவர் வீட்டில் ப்ராசஸ் பண்ணுங்கள், முதல்ல 2 நாள் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஐயாவை நேரடியாக ஒரு தடவை வந்து சந்திச்சுக்கிட்டு உங்களால் என்னோட நோய் குணமாகும். இதில் உடல் சம்பந்தமான இதில் வந்து குத்தல் குடைச்சல் உடலில் இருக்க அத்தனை நோய்களும் இது அது வந்து பெண்களுக்கும் தானே அத்தனை குத்தல் குடைச்சல் வலி வேதனை எனக்குலாம் கிட்னி ப்ராப்ளம் உண்டு, அந்த கிட்னி ப்ராப்ளம் சரியாகுது. அதே போல் உடல் வந்து கரைஞ்சிக்கிட்டே போகுது, ஒரே மாதத்தில் 4 ரெகுலராக கரைஞ்சிருக்குது. இது அத்தனைக்கும் நமக்கு வந்து உள் தூய்மை செய்கிறதுனால உள்ள வந்து அந்த நீர் பயிற்சி மட்டும்தான். இது நேரடியாக பயிற்சி வேணுங்கிறவங்க ஐயா நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், வீடியோவை பார்த்தே நீங்கள் அதுலேருந்து உங்களோட தூய்மை எடுத்துக்கிட முடியும். நன்றி. அகத்தியரும் உள் தூய்மை செஞ்சவர் தான், அதேமாதிரி திருமலரும் உள்துமை செஞ்சவர் தான், பதஞ்சலியும் உள்துமை செஞ்சவர் தான், திருவள்ளுவரும் உள்துமை செஞ்சதான். உள்துமை செஞ்சதுனால தான் சித்தர்கள் வந்து அவங்க இருந்த இடம் வந்து புகழ்பெற்ற இடமா மாறி இருக்கு. சரி, இது தோராயமாக எத்தனை மாதத்தில் உடல் எடை வந்து குறைஞ்சி நிற்கும்? நீரையும் காற்றையும் அறிந்து நீண்ட காலம் வாழலாம். அதையும் நீங்க வந்து உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வேண்டிய உணவை வந்து ஒரு நாள் முழுவதும் எடுத்துக்கிட்டு அதுல வந்து இவ்வளவு கிலோ ஏறுது, 6 கிலோ வரைக்கும் ஏறுது. திருப்பி அதை நீங்க 3 நாள் நீர் பயிற்சி பண்ணி அப்படியே உடனடியாக நீங்கள் சுத்தம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேணும்னா சாப்பிட்டுக்கலாம், வேண்டானா விட்டுக்கலாம். இது அப்படியே வாழ்க்கை முழுசும் கொண்டு போகிறதுக்கு இறைவன் கொடுத்த ஒரு கலை தான் வந்து. சரி, கடின உழைப்பு வந்து என்ன பண்ணுவீங்க? கடின உழைப்பு வந்ததுன்னா பேரிச்சம்பழம் பேர்க்கடலையை போட்டு அதை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சாலே போதுமானதாக ஆகி போயிருது. ஏன்னா அது வரைக்கும் வந்து உணவை போட்டு போட்டு கழிவு உள்ளே இருந்ததுனால அந்த பசி தூண்டுதல் இருந்திருக்கு. அந்த கழிவு வெளியேறின உடனே விஷங்கள்லாம் வெளியேறின உடனே அந்த பேரிச்சம்பழமும் பேர்க்கடலாம் போட்டுக்கல அவள் பொறி இதுவே வந்து போதுமான உணவாக இருக்கு. சரி, எத்தனாம் அறிவுலேருந்து ஆறாம் அறிவுலேருந்து 7ஆம் அறிவுக்கு விண்வெளியிலேயே நமக்கு போய் வாழ்றதுக்கு உண்டான தகுதியை வந்து இறைவன் நமக்கு கொடுத்து. அப்போ 7ஆம் அறிவு எட்டி பிடிக்கின்ற யோகிகள் முறை தான் இது. யோகிகள் வாழ்ந்த முறை. அப்புறம் தாவரம் தான் என்னவா மாறி இருக்குது? தாவரம்னா வந்து மனிதனா மாறி பிறகு யோகியாக மாறி இதுதான் வெங்கடேசன் மாபெருவிஞ்ஞானி கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. இதுதான் அடிப்படை. சரிங்களா, இந்த வெங்கடேசன் மாபெருவிஞ்ஞானி கண்டுபிடிச்சு அப்ப நாங்க இந்த மாதிரி பண்ண முடியும். இதை இன்னைக்கு யாரு வேணா செய்யறாங்க, 15 வயசுக்கு மேல இருக்கிற பெண்களும் ஆண்களும் அதே மாதிரி
உடம்புக்கு முடியாமல் இருக்கிறவங்க 60 வயது 70 வயது 100 வயது வரைக்கும் இருக்கிறவங்க எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. வெறும் நீரும் காய்கறி மருந்து சாப்பிட்றதுனால ஒரு மருந்து தேவையில்லை, மாற்றம் இல்லை, எல்லாமே நல்லா. நன்றி.